முன்பு ஒரு காலத்துல ஒரு நகரத்துல பிரியான்னு ஒரு பெண் இருந்தாளாம். பிரியாவின் வீட்டுல ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சாம். அங்க இருந்த பழங்களும் காய்கறிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். பிரியா சும்மா இருக்கும் போது அந்த காய்கறிகளோட விளையாடுவான். ஒரு நாள் எல்லா காய்கறிகளும் நினைச்சாங்களாம் நம்மள ஒருத்தர் ராஜாவாகணும்னு. உடனே சின்ன கூட்டம் போட்டாங்க. அவங்கள இருந்து மாம்பழம் முன்னாடி வந்து எல்லாரையும் வரவேற்றுச்சு. அவங்க செஞ்ச மேடையின் மேல மாம்பழம் ஏறி, ஓ என் அன்பான காய்கறிகளே, இந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தோட்டத்தை சிறப்ப பாதுகாக்கிறதுக்கு நம்மள ஒருத்தர் ராஜாவாகணும். அதனால யாரெல்லாம் ராஜாவாகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் ஒரு ஒருத்தரா வந்து ஏன் நீங்க ராஜாவாகணும்னு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னது மாம்பழம். முதல் கேரட் முன்னாடி வந்து மேடைய மேல ஏறி, நான் ரொம்ப அழகா இருக்கேன், அப்புறம் நான் ஆரஞ்சு கலர்ல இருக்கேன், முக்கியமா என்கிட்ட நிறைய விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் ஏ கண்களுக்கு ரொம்ப நல்லது, ராபிட்ஸ் என்ன எப்பவும் சாப்பிடுவாங்க, என்னுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும், என்கிட்ட இவ்வளோ நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறதுனால நான் ராஜாவாகணும்னு சொல்லிச்சு கேரட். எல்லாரும் கை தட்டுறாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு முன்னாடி வந்து, என்னிடம் கார்போஹைட்ரேட் இருக்கு, என்னை சாப்பிடும் எல்லாருக்கும் நான் நிறைய சக்தி தருகிறேன், முக்கியமா நான் எல்லா பருவங்களிலும் இருப்பேன்னு சொன்னது. எல்லாரும் மறுபடியும் கை தட்டுறாங்க. உருளைக்கிழங்குக்கு அப்புறம் கீரை வந்து அந்த மேடை மேல ஏறி, கேரட்டை போல எனக்கும் விட்டமின் ஏ மற்றும் பல மினரல்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு ஐரன் மற்றும் ஃபைபரோட சக்தியும் அதிகமா உள்ளது, அது கண்ணுக்கு மட்டும் நல்லது இல்லாம மொத்த உடலுக்கும் நல்லது, அதனால நான் ராஜாவாகணும்னு சொன்னது கீரை. எல்லாரும் மறுபடியும் கை தட்டுறாங்க. எல்லா காய்கறிகளும் கீரை சொன்னதை ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து ப்ரோக்கலி முன்னாடி வந்து, நான் ரொம்ப அழகாவும் பச்சையாவும் இருக்கேன், லெமன் விட எனக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கு, பாலை விட எனக்கு கால்சியம் அதிகமா உள்ளது, எக்ஸசைஸ் செய்யும் மக்கள் என்னை அதிகமாக சாப்பிடுவார்கள் என்று பெருமையுடன் பேசியது ப்ரோக்கலி. ஒருவர் பின் ஒருவர் வந்து அவர்களோட பெருமைகளை சொன்னது. எல்லாருக்கு அப்புறம் மாம்பழம் யோசிக்க கொஞ்ச நேரம் எடுத்துச்சு. சில நேரத்துக்கு அப்புறம் மாம்பழம் முன்னாடி வந்து, எல்லா காய்கறிகளும் உடலுக்கு ரொம்ப அவசியம், அதனால நாமல்ல யார ராஜாங்கிற முடிவுக்கு என்னால வர முடியல, அதனால நம்முடைய தோழி பிரியா கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிச்சு மாம்பழம். பிரியா முன்னாடியே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாளாம். அவ முன்னாடி வந்து, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், இதுக்கு சரியான ஒரு ஆள் எனக்கு தெரியும், ஆனா ராஜாவாக இல்ல ராணியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னா பிரியா. யாரு யாருன்னு ரொம்ப ஆர்வமா எல்லா காய்கறிகளும் கேட்டாங்களா. எங்க அம்மா சொன்னா பிரியா. அவங்க ஏற்கனவே காய்கறிகளை சமைச்சு எல்லா காய்கறிகளையும் ராஜாவா ஆக்குனாங்க அப்படின்னு எல்லாருக்கும் விளக்கமா சொன்னா பிரியா. பிரியா சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே எல்லா காய்கறிகளும் கைகளை தட்டி அவ சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. பிரியாவுக்கு புதிய பழங்களையும் காய்கறிகளையும் பரிசாக கொடுத்தாங்க.